வரைக்குமே ஒரு 220 பேர் இதனால தாக்கப்பட்டு இறந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ஆப்ரிக்காவில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து சிங்கப்பூரில் கூட போன வாரம் வந்து ஒரு 10 கேசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோயை பற்றி நம்ம பார்ப்போம். இது எப்படி வந்து இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து தொத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இது வந்து ஒரு ஜூனோடிக் டிசீஸ், அதாவது ஒரு அனிமல்லேருந்து மனுஷனுக்கு பரவக்கூடியதாகவும் இருக்கிறது, இல்லை மனுஷன்லேருந்து மனுஷனுக்கும் பரவக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கிறது. இது வந்து எப்படி வந்து பரவுது அப்படி பார்த்தோம்னா, இந்த அனிமலில் இருக்கிற அந்த நம்மளை வந்து தெரியாமல் அது வந்து ஸ்க்ராச் பண்ணிடுறதோ இல்லை கடிக்கிறதுனாலையோ, முக்கியமாக அது வந்து மங்கியில் இருந்தும் அணில் அந்த ஸ்குரில் அணிலிருந்து பரவுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இது இதனால் பாதிக்கப்பட்ட மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனோட கான்டாக்ட் வைக்கிறது, ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் வைக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் பரவுது. அப்புறம் ப்ரெக்னன்சி வந்து தாய் வந்து தாக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இது இன்னும் எப்படியெல்லாம் பரவுது அப்படிங்கிறதான ரிசர்ச் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைரஸ்னால தாக்கப்பட்டு 1 to 21 நாட்கள் கழிச்சு தான் அந்த சிம்டம்ஸ்ங்கிறது நமக்கு வந்து வெளியே வருது. ஒரு நாள்லேருந்து இல்லை 21 நாளுக்குள்ள இந்த சிம்டம்ஸ் நமக்கு வந்து காட்டும். அது வந்தால் அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 4 வாரம் வரைக்கும் அப்படியே நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்குமா. என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்கு அந்த ரேஷஸ் மாதிரி நல்ல ஒரு குட்டி 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 லம்ஸ் மாதிரி அப்படியே அதில் உள்ள வந்து தண்ணி தேங்கி 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 இந்த நீங்கள் இந்த அம்மை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுவே இன்னும் கொஞ்சம் 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 பெருசாகவும் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இது வந்து அம்மா தான் வந்துருச்சு, சிக்கன் பாக்ஸ் இல்லை ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்களாம். இந்த மங்கி பாக்ஸும் அந்த மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. இந்த மாதிரி ரேஷஸ் உடம்பு ஃபுல்லாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபீவர் இருக்கும், தொண்டை வந்து வறட்சியாக தொண்டை வர வர வரன்னு இருக்கும், தலைவலி இருக்கும், தசைகள்லாம் ரொம்ப தசை பிடிப்பு மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் பேக் பெயின், ரொம்ப எனர்ஜி ரொம்ப லோவாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு. இந்த மோஸ்ட்லி இந்த உடம்பு ஃபுல்லாக இந்த ரேஷஸ் வருது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சமாகவும் இருக்கும், ஒரு சில ஸ்கின்ஸ்க்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 100 மேலே அந்த ரேஷஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கை பாம்ஸில், காலில் வந்து பாதத்தில், மூஞ்சில், அப்புறம் இந்த மவுத் கிட்ட, த்ரோட் கிட்ட, கிராயின்ஸ் கிட்ட, ஜெனிட்டல்ஸ், ஆனஸ், அதாவது நம்மளோட ப்ரைவேட் ஏரியாங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இதை வந்து நம்ம எப்படி செல்ஃப் கேர் பண்ணி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி கொரோனாவில் வந்து நம்ம இதுவும் வைரஸ் தான் அதுவும் வைரஸ் தான், ஸோ அந்த வைரஸ்க்கெலாம் நம்ம வந்து எப்பயுமே இது எல்லாமே ஒரே ப்ரோட்டோக்கால் தான். நம்ம வந்து நம்மளை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஒருத்தர் டச் பண்ணாமல் ஒரு ஐசோலேட்டிங்காக குவாரண்டைன் பண்ணிக்கிறது நம்மளவே அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்குது. அந்த கொரோனாவில் எப்படி வந்து இது எப்படி டயக்னோஸ் பண்ணாங்க, த்ரோட் ஸ்வாப் எடுத்து அந்த மாதிரி தான், இதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ரேஷஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து அதை உடச்சி அதில் இருக்க அந்த லிக்விட் எடுத்து டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் என்ன வைரஸ்னால இவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி இதை சிக்கன் பாக்ஸாகவும் நினைக்கலாம், இல்லை ஸ்மால் பாக்ஸாகவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். அதனால தான் அந்த பாக்ஸ்லேருந்து அந்த ரேஷஸ்லேருந்து இருந்த அந்த லிக்விட் எடுத்து ஸ்வாப் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது கன்ஃபார்மாக அது மங்கி பாக்ஸா அப்படிங்கிறத தெரியும். இன்னொன்று, இதை வந்து பிளட் டெஸ்ட் மூலமாகவும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ரேஷஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எப்படி கொரோனா பீரியடில் நம்ம தொண்டையில் வந்து அந்த ஸ்வாப் விட்டு டெஸ்ட்டு எடுக்கிறாங்களோ, சாம்பிள் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஆனஸ், அதாவது நம்மளோட மலம் கழிக்கிற அந்த இதில் வந்து நம்ம ஸ்வாப் வச்சு எடுத்து அதில் இருக்கிற டெஸ்டிங்கும் பண்ணப்ப நமக்கு வந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான நோய்கள் வந்து இப்போ திரும்பியும் வந்து இது முன்னாடியே வந்துருக்கு, திரும்பியும் இது வந்து நம்மளோட நாட்டில் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்தியாவில் இந்த கேசஸ் இன்னும் டிடெக்ட் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
இன்னும் வெளிநாடுகள்ல மற்ற நாடுகள்ல வந்து இது வந்து அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. திரும்பியும் இது கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மங்கி பாக்ஸ்னால ஒரு பேண்டமிக் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இன்னும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கொரோனால நம்மளை எப்படி தேவன் வந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தாரோ, இந்த மங்கி பாக்ஸ் வந்தாலும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருவாருங்கிற விசுவாசத்தோட நம்ம இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளை செல்ஃப் கேரோ ப்ரிவென்ஷனாக நம்ம இருக்கணும். வெளியில் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், மற்ற இடங்கள் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், போக்குற நம்மளோட ட்ராவலில் நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், பார்த்து சுத்தப்பட்டமாக இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்து வாங்கி சாப்பிடணும். மாம்ச உணவுகளை நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், அதை ஒழுங்காக சுத்தமாக்கி சுத்தம் செய்து சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். யாக்கோபு 5:15-16. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், செய்யாதவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடைக்கும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவனுக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்மளோட ஜபங்கள் தான், நம்மளோட விசுவாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு ஜபங்கள் தான் நம்மளை இனிமேல் வருகின்ற நாட்களில் நம்மளை வந்து பாதுகாக்க போகுது. எவ்வளோ மருந்துகள், என்ன வேக்சின்கள், ஏதோ என்ன விஷயங்கள் கண்டுபிடித்துட்டே இருந்தாலும் அதையும் மீறி தேவனோட நம்ம செய்கிற ஜபமும் அவரோடு நம்ம இருக்கிற நெருக்கமும் நம்மளை வந்து பாதுகாப்புங்கிற விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். இதே மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கொரோனாவிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம். மேலும் இது மாதிரி நிறைய காரியங்கள் இன்னும் உலகத்தில் எழுந்துக்கிட்டே இருக்கலாம். நோயினால இது பண்ணலாம் இல்லை, மற்ற காரியங்களால நம்மளை வந்து சாத்தானவன் நம்மளை வந்து இடைப்பட்டு நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைப்பான். அப்போ நம்மளை வந்து காக்க போகிறது எது, விசுவாசம் உள்ள இந்த ஜபம் தான் நம்மளை ஒருவருக்கு ஒருவர் நம்ம எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக நம்ம அறிக்கையிட்டு நம்ம நம்மளோட விஷயங்களை நம்ம வந்து அறிக்கையிட்டு நம்ம ஜபம் செய்து அதுலேருந்து நம்ம விடுபட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றவங்களுக்காக நம்ம ஜபம் செய்வோம். இன்னும் நம்மளோட ஆலயத்தில் நம்ம பலப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம அறிக்கையிட்டு அவர்களுக்காக ஜபம் செய்தால் என்ன நடக்குது, தேவன் பலத்தை கொடுப்பாருங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தை கொடுத்த தேவனுக்காக நன்றி. தேவன் தமிழ் உங்களை அருமையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லதொரு ஆரோக்கிய செய்தி. மங்கி ஃபாக்ஸ் குறித்து எடுத்தாங்க. அது எதனால் வருது, எப்பையிலேருந்து இருக்குது, அதுலேருந்து எப்படி நம்மளை